இந்த ஹராமுல தப்பிக்கிறதை விட எப்போ நம்ம தப்பிக்க முடியும்னு கேட்டால் அதுக்கு ஒரு சரியான வழி இருக்கிறது. ஹராமுல தப்பிக்க இயலாதவர்களுக்கு அதுக்கு ஒரு அழகான வழி இருக்குது. என்ன வழி? ஹராமுக்கும் ஹலாலுக்கும் நடுவில் சிலது இருக்கும். ஹராம் என்றது சொல்ல இயலாது, ஹலால்னு சொல்ல இயலாது. ஒரு வகையில் பார்த்தா அது ஹராமாகத்தான் இருக்கும் போல தெரியும், இன்னொரு வகையில் பார்த்தா ஹலால் மாதிரி தெரியும். நீங்கள் எப்படி பழகணும்னு கேட்டால், ஹராமா ஹலாலான்னு டவுட் வருதுல்ல, அதை விட்டு விலகி பழகுனியல்னா ஹராமை கண்டிப்பாக விட்டுருவேன். எப்படி ரசூலுல்லா அவங்களுக்கு கற்றுத்தர்றாங்க, நீ ஹராமிலிருந்து விடுபட நினைத்தால் ஒரு விஷயத்தில் சந்தேகம் வந்தாலும் விட்டு பழகும். சந்தேகம் வர்றதை விட்டுட்டா கன்ஃபார்ம் ஆனதை வந்து நம்ம செய்வோமா? சந்தேகம் வந்த பிறகு நம்ம தவிர்த்து கொள்றோம் சொன்னால் கன்ஃபார்மாக ஹராம்னா எப்படி நம்ம செய்வோம்? அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குறாங்க, அல் ஹலாலு பையினுன், ஹலால் தெளிவாக இருக்கிறது. இது இது ஹலால், தெள்ள தெளிவாக இருக்கிறது. குர்ஆன் ஹதீஸ் ஆதாரத்தில் இதெல்லாம் ஹலால். அது மாதிரி ஒல் ஹராமு பையினுன், இதெல்லாம் ஹராம் என்பது விளக்கப்பட்டது என்பதும் தெளிவாக இருக்கிறது, அனுமதிக்கப்பட்டது என்பதும் தெளிவாக இருக்கிறது, தடை செய்யப்பட்டது என்பதும் தெளிவாக இருக்கிறது. ஓ பைனஹுமா முஸ்தபிஹாத், அந்த ரெண்டுக்கு நடுவில் சந்தேகங்களை ஏற்படுத்தக்கூடியவைகளும் இருக்கின்றன. ஹலாலும் இருக்கிறது, ஹராமும் இருக்கிறது, அது சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய சில மேட்டர்களும் அதில் இருக்கின்றன. லா யஅலமுஹா கதீரு மினன் நாஸ், அதிகமான மக்கள் அதை விளங்க மாட்டார்கள். அதிகமான மக்கள் என்ன செய்யாது, அந்த அந்த டீப்பான விஷயமா இருக்கிறனால அது அவங்களுக்கு புரியாது. அப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்வது? ஃபமன் இத்தக சுபஹாத், யார் ஒருத்தன் சந்தேகமானதை விட்டு விடுகிறானோ, ஹலாலை புறம் செய்கிறான், ஹராமை விட்டு விளக்குறான். இதில் ஹலால் ஒரு அலிம்சா ஹலாலுங்கிறார், ஒரு அலிம்சா ஹராமுங்கிறாரு, மாற்றி மாற்றி கொடுக்குறாங்க பத்துவா. அது ஒரு மாதிரி, அது அவர் சொல்லும்போது கரெக்ட் மாதிரி தெரியுது, இவர் சொல்லும்போது இது கரெக்ட் மாதிரி தெரியுதா, நீ என்ன பண்ணணும்? வேணாம், விட்டுருவோம், சந்தேகம் வந்துருச்சுல. சந்தேகத்தை விடுறதானே ஒரு அறிவாளி செய்கிற வேலை. இப்போ ஒருத்தர் தண்ணி கொண்டாந்து பால் தர்றாரு உங்கள்கிட்ட, பால் தருமா என்ன செய்கிறாரு, ஒரு ஆள் சொல்கிறாரு விஷம் கலந்துருக்குங்கிறாரு, இன்னொரு ஆள் விஷம் கலக்கலைங்கிறாரு, என்ன செய்விய என்ன செய்யறது கேட்குறாரு. பால் குடிக்கிறது பால் தர்றாங்க, ஒரு ஆள் சொல்ற அவர் அவர் நம்பிக்கையாள் தான், விஷம் கலந்துட்டு குடிச்சிடாத, இன்னொருத்தர் வர்றாரு அதெல்லாம் கிடையாது பண்ணி குடிப்பா, இப்போ என்ன செய்விய, கன்ஃபார்மாக இருந்தால் தான் குடிப்பீங்களா, எப்படின்னா குடிக்காமல் இருந்துட்டு போகிறோம், செத்து போயிட்டு என்ன பண்ணுறது, வேணாம் பண்ணுறீங்களா இல்லையா? அப்போ இதான் மேட்ரு. அப்போ மார்க்கத்தில் இப்படி தான் பண்ணணும், ஒன்று ஹலாலா ஹராமான்னு டவுட் வந்துருச்சுன்னா அது விஷமா விஷம் இல்லையா, அந்த டவுட் மாதிரி இப்படி வச்சுக்கிறேங்க, அது விஷமா விஷம் இல்லையா அப்படின்னு சந்தேகம் வந்தால் நம்ம என்ன முடிவு எடுப்போம்? அல்ல இது கேட்பான்ல மறுமையில், ஏண்டா இதுக்கு மட்டும் எப்படி முடிவு எடுத்த, விஷமா விஷம் இல்லையான்னு சொல்லும் போது இப்படி கரெக்டா நீ முடிவு எடுத்த, அப்ப ஹலாலா ஹராமான்னு முடிவு வரும், நீ ஹராம்னு போயிட வேண்டியானே, விட்டுட்டு போயிட வேண்டியானப்பா, சந்தேகம் வந்துருச்சேன் இல்லையா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் சந்தேகமானவற்றை விட்டு விலகி கொள்கிறாரோ, அவனுடைய மானத்தையும் அவன் காப்பாற்றிக் கொள்கிறான், அவனுடைய தீனையும் காப்பாற்றிக் கொள்கிறான். சந்தேகமானதை விட்டீங்கன்னா தான் தீனை என்ன செஞ்சுக்கிட்டீங்க, மார்க்கத்தை காப்பாற்றிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஒமன் வக்கா பி சுபஹார், சந்தேகமானதை ஒருத்தன் சாப்பிட்டு விட்டானே, விழுந்து விட்டானேயானால், சந்தேகம் தானே என்ன கன்ஃபார்மா, சந்தேகம் தானே சொல்கிறாங்க, அடிச்சே சொல்லிட்டாங்க ஆறாம்டு அப்படின்னு சொல்லிக்கொண்டு அதை ஒருத்தன் செய்ய ஆரம்பித்தானே ஆனால் அவனுக்கு உதாரணம் காட்டுறாங்க. எப்படி உதாரணம் காட்டுறாங்க? ஒரு வேலி ஓடப்பட்டிருக்குது, என்ன வேலி, ஒரு தோட்டம், ஒரு வயல், ஒரு பயிர், இன்னொருத்தருக்கு சொந்தமான அந்த வயலாக இருக்கிறது, அதை சுற்றி என்ன பண்ணியிருக்கிறாங்க, வேலி போட்டிருக்கிறாங்க. நீ ஆடு மேய்க்கிற, உன் வீட்டு இடத்துல ஆடை மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற, ஆடு மேய்க்கும் பொழுது நீ ஆட்டை என்ன செய்யணும், வேலி ஓரத்துக்கு போகுதுல அப்போ இழுத்துடணும், ஓரத்தில் மேய விட்டேன்னு வை, ஓரத்தில் நிற்குமா அது, ஓரத்தில் மேய விட்டி, ஓரத்தில் மேயிறது ஹராம் இல்லை, உன் வீட்டு ஓரம் தான் அது, வயல் இருக்குது, நம்ம வயல் அடுத்தவன் வயல் இருக்குங்க, அவன் வேலையை போட்டு வச்சிருக்கிறான், நம்ம வயல் எண்டு வரைக்கும் நம்ம இது தான், அதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் அந்த வேலி ஓரத்தில் உள்ள நம்ம இதாக இருந்தாலும் இங்கே நின்றுக்கிட்டு தலையை அங்கே விட்டுருமே, தாண்டிடுமே, பாஞ்சு கூட குதிச்சிருமே. அப்போ இன்னொருத்தனுடைய வயலில் போகணுச்சுன்னா என்ன கதிக்கு ஆளாகும்? அதை கூட ரசூல்லா சொல்கிறாங்க, ஒரு அரசர்களுக்குன்னு சிலதை வச்சுருப்பாங்களாம், அந்த காலத்தில் மன்னர்களுடைய கண்ட்ரோலில் உள்ளது, கவர்மெண்ட்டுக்கு உள்ளதுன்னு சில வயலி போட்டு வச்சுருப்பாங்க, இது எவனும் உள்ளே வரக்கூடாது, இது அரசாங்கத்துக்கு சொந்தமான இடம், அதைத்தான் ரசூல்லா உதாரணம் காட்டுறாங்க. அந்த மாதிரி அரசாங்கத்துக்குன்னு வேலி போடப்பட்ட ஒரு இடத்துல ஓரம் வரைக்கும் நீ போயிடக்கூடாது, அங்கே அங்கனுக்குள்ளே வேலி போட்டிருக்கானே இங்கனுக்குள்ளே ஆட்டை மேய்ச்சிக்கிட்டு இருக்கணும், நம்ம என்ன செய்யக்கூடாது, இந்த அவ்வளோ தூரம் இருக்கேன்னு இன்னொரு பத்தடி தானே அப்படின்னு போனால் உள்ளே போனச்சோன்னு பிடிச்சி கொண்டு பின்னு எடுத்து விடுவாங்க அப்படின்னு ரசூல்லா சொல்கிறாங்க. எவன் ஒருத்தன் சந்தேகமானதில் விழுந்து விடுகிறானோ, கராயின் ஹிமா,
ஹிமான அரசாங்கத்தால் வேலியிடப்பட்டதை சுற்றி, அரசாங்கம் தனக்கென்று வேலியிட்டிருக்கிறத அதை சுற்றி ஆடு மேய்க்கிறானே அவனை போல இவன் இருக்கிறான். அது எங்க போய் விட்டுற சமயத்துல யூசிக்கு ஐயோ உள்ளேயே போய் விட்டுறது, ஓரத்தில் மேய்ச்சிங்கன்னா உள்ளுக்கு போக வேண்டி வந்துடும். அப்போ ஒரு அரசனும் ராஜாவும் ஒரு கவர்மெண்ட்டும் இது தங்களுக்குன்னு எல்லை வகுத்தாங்கன்னா அல்லாஹ் வகுக்க மாட்டானா? அல்லாஹ்வுடைய எல்லை தான் எது? இந்த சந்தேகங்களுக்குரியது, இந்த சந்தேகத்துக்குரியதுங்கிறதான் அல்லாஹ் போட்டிருக்கிற எல்லை. இந்த எல்லைக்கு இந்த பக்கம் நின்றுக்கிறணும்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹராமிலிருந்து நம்ம தப்பிப்பதற்கு வழி சொல்றாங்க. சந்தேகமானதை விட்டு பழவு. சந்தேகத்தை தூக்கி எறிஞ்சா ஹராம செய்வோமா? செய்ய மாட்டோம். இது வந்து புகாரியில 52வது ஹதீஸ்லையும் 2051வது ஹதீஸ்லையும் இருக்குது. இன்னொரு ஹதீஸ்ல தெளிவாவே சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஹலாலுன் பையினுன், ஹலால் தெளிவானது, ஹராமுன் பையினுன், ஹராமும் தெளிவானது, ஒரு சுபுகாத்தும் பயனதாளிக்க ரெண்டுக்கு நடுவுல சந்தேகமானதும் இருக்கிறது. மண் தரக்க சுபுகாத்தி, சந்தேகமானது எவன் விட்டு விடுகிறானோ சந்தேகத்தை விட்டு பழகுனான் என்று சொன்னால் கண்டிப்பாக அவன் ஹராமை அத்தரக்கூப். ஹராமை அதை விட அதிகமாக விட்டுருவான். சந்தேகத்தை ஒருத்தன் விட்டு பழகுனான் என்று சொன்னால் கண்டிப்பாக அவன் ஹராமை விட்டு விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹராமிலிருந்து விலகுவதற்கு என்ன சொல்லி தர்றாங்க? இதை சொல்றாங்க. இது முஸ்னத் அகமதுல 621வது ஹதீஸாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப டவுட் வர்றதை வந்து நீங்க விலகி கொள்ளுங்க, சந
மக்காவில் ஒரு சஹாபி வந்து ஒரு கல்யாணம் பண்ணுறார், ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறார். கல்யாணம் பண்ணவுடனே ரசூல்லா மதீனாவில் இருக்கிற காலம், மதீனாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன பிறகு மக்காவில் இவர் என்ன செய்கிறாரு, ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறார். இஸ்லாமிய ஆட்சியில் அங்கே வந்துருச்சு, நம்ம கவர்மெண்ட் நடக்கக்கூடிய காலகட்டம். அப்போ கல்யாணம் பண்ணவுடனே என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு அம்மா ஒரு மூதாட்டி வர்றாங்க. ஒரு மூதாட்டி வந்து இந்த மாப்பிள்ள இருக்கார்ல கல்யாணம் பண்ண மாப்பிள்ள, அவர்கிட்ட வந்து சொல்கிறாரு, நீ கல்யாணம் பண்ணியிருக்கிற அந்த பொண்ணு, அந்த பொண்ணுக்கு நான் பால் கொடுத்துருக்குறேன் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது, உனக்கும் பால் கொடுத்துருக்குறேன், நீனும் என்கிட்ட பால் குடிச்சிருக்கிற, அந்த பொண்ணும் பால் குடிச்சிருக்கு, அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி, இந்த ரெண்டு வயசுக்கு உட்பட்ட வயசில் இவ்வளோ பால் குடித்திருந்தால் அவங்களுக்கும் என்ன உறவு வந்துடும், அந்த தாய் பிள்ளைங்கிற உறவு வந்து போயிடும். அப்போ இதை வந்து அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க, உடனே என்ன பண்ணுறாரு தெரியுமா, அப்படி நிறுத்திடுறாரு, வேணாம் நீ இப்படி இருந்துக்க, நான் போய் மதீனாவுக்கு போய் ரசூலுல்லாஹ்ட்ட போய் ஃபத்வா கேட்டு வந்து, அவங்க புது மாப்பிள்ளை அப்போ தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு, கல்யாணம் பண்ணிவிட்டு நீ அப்படி இருக்கணும் இப்படி நிற்போம், ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்போம், அவங்க ஃபத்வாவை தந்த பிறகு நான் வாழ்றதா இல்லைன்னு முடிவு செய்கிறேன், உன்ன கிளம்பி வந்துடுறாரு. எவ்வளோ பெரிய இது கூடாதுன்னா என்ன ஆகும், கல்யாணம் பண்ணி இப்போ புருஷமாட்டின்னு வா எல்லாம் ஒரு முடிவெடுத்து திடீர்னு இல்லைன்னு போனால் எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுத்து, அதெல்லாம் நினைக்கவே இல்லை. நேராக புறப்பட்டு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே இந்த மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சு, இந்த அம்மா வந்து ஒரு அம்மா வந்து என்ன செய்கிறாங்க, ஏன்னா எங்களுக்கு தெரியாது இது வரைக்கும் யாரும் அவர் சொல்கிறாரு, இது வரைக்கும் யாரும் எங்கள்கிட்ட சொன்னது கிடையாது, ஒரு இன்னொரு பொம்பட்டையில் பால் குடிச்சா பரவாயில்ல பேசுவாங்களா இல்லையா அப்படி நான் கேள்விப்பட்டதும் கிடையாது, திடீர்னு வந்து இந்த அம்மா என்ன பண்ணுது, உனக்கும் பால் கொடுத்துரு உனக்கும் பால் கொடுத்து ரெண்டு வரையும் பார்த்து சொல்லுது, இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, கைஃப அது எப்படி சேர்ந்து வாழ முடியும், கதுக்கில் சொல்லப்பட்டாச்சுல ரெண்டு பேருக்கும் ஒரு அம்மானு சொல்லியாச்சுலப்பா, சொன்ன பிறகு நீ எப்படி சேர்ந்து வாழ்வீங்க, அப்போ டவுட் தான் இப்போ கன்ஃபார்ம் கிடையாது, அந்த அம்மா சும்மா சொல்லியிருக்கலாம், அந்த அம்மா வந்து சும்மா சொல்லியிருக்கலாம், ஒரு தர சொல்கிறாங்க, அதுக்கு வேறு எந்த விதமான விட்னஸ் சாட்சி ஒன்றுமே கிடையாது. ஆனால் ரசூல்லா என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், கைஃபோவோ கதுக்கில அது எப்படி சொன்ன பிறகு எப்படி அதுங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சின்னு ஒரு சந்தேகத்துக்கு முகாந்திரம் இருக்குல்ல, வேற யாரை பற்றி அந்த அம்மா நான் தானே பால் கொடுத்தேன்னு சொல்லுது, கொடுத்து இருக்கலாம்ல, கொடுக்காம இருக்கலான்ற மாதிரி எதுவும் செஞ்சுருக்கலாம், கொடுத்து இருக்கலாம்லப்பா, அப்போ டவுட் வந்துடும் என்ன பண்ணணும், இதான் இதான் சுபகாத்துங்கிற குழப்பங்கிறது, ஹராமா ஹலாலாம் டவுட்ஃபுல்னு சொல்கிறோம்ல, இப்போ டவுட் வருமா இல்லை, இதில் ஒரு பொம்பளை வந்து திடீர்னு வந்து சொன்னால் அது உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் உண்மைக்கு அதில் சாத்தியம் இருந்தால் வேணாம் விலகிக்க, இப்போ ஃபாரக்கஹா உடனே வேணாம்மா நம்ம நீ வேற யார் மாப்பிள்ளைய பார்த்துக்க, நான் வேற பொண்ணை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து நினைஞ்சிட்டாரு, உடனே பிரிஞ்சிட்டார். அப்போ இந்த மாதிரி ஒரு குடும்ப வாழ்க்கையை தீர்மானிக்கிற இப்படி இருந்தால் அற்பமான காசு பணத்தில் நம்ம இப்படி நடக்க இயலாதா, சந்தேகமானதை விட இயலாதா? இது வந்து புகாரியில் 288வது ஹதீஸாகவும் 2640வது ஹதீஸாகவும் 2660வது ஹதீஸாகவும் இடம் பெற்றிருக்கிறது பார்க்குறோம். என்ன வழங்கணே, ஹராமில் இருந்து விலகுவதை விட சந்தேகமானது இருந்து விலகுதலில் நம்ம நிற்கணும். ஃபர்ஸ்ட் தர்ஜாவில் நின்றால் அங்கே கீழே இறங்கிட மாட்டோம், ஹராமை மட்டும்தான் விலகுமே நின்றீங்கன்னா அப்புறம் ஹராமையும் செய்ய ஆரம்பிச்சிடும், சரியா? அந்த மாதிரி நம்ம பேணிக்கொள்ளணும்.
அதுக்கு இன்னொரு உதாரணம் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு ஆள் ஒரு வேட்டையாடக்கூடிய ஒரு சஹாபி, வேட்டையாடுறதுன்னா நாய் மூலமா வேட்டையாடுறது. நாயை பிடிச்சி பயிற்சி கொடுத்தோம்னா முயலை பிடிச்சிட்டு ஒரியாந்துடும். அந்த நாய்க்கு ட்ரைனிங் கொடுத்தோம்னு சொன்னா அது தனக்காக சாப்பிடாது. எல்லா நாயும் பிடிச்சிட்டு சாப்பிடக்கூடாது. வேட்டைக்குன்னு பயிற்சி கொடுக்கப்பட்ட நாய்கள் வந்து பல்லு படாம தனக்கு தின்றாம அப்படியே கொண்டாந்து முதலாளிட்ட கொண்டாந்து செய்யும், எஜமான்ட கொண்டாந்து கொடுக்கும். அப்ப இந்த சஹாபி வந்து நாய்களுக்கு வேட்டை பயிற்சி கொடுத்து அதன் மூலமாக முயல் இந்த மாதிரியான பிராணிகளை வந்து வேட்டையாடிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஒரு நாயை அனுப்புறேன் வேட்டைக்காக வேண்டி. அனுப்பும்போது எப்படி அனுப்பணும்னு சொன்னா பிஸ்மில்லான்னு சொல்லி அனுப்பிடணும். பிஸ்மில்லா சொல்லி அறுக்கணும்ல, அறுக்கிறது அறுக்கிறது நாய் தான் கத்தின்னு வச்சுக்கிறது. நாய் அனுப்பும் போது ஓட் முயலை காட்டி அனுப்புறோம்ல, பிஸ்மில்லான்னு சொல்லி ஒரு தடுத்துட்டு விட்ற வேண்டியதான். அப்ப சொல்லியாச்சு, தக்பீர் சொல்லியாச்சு, போய் பிடிச்சிருச்சா உசுரோட கொண்டு வந்துச்சுன்னா இன்னொருக்கா பிஸ்மில்லா சொல்லி அறுத்துக்கிற வேண்டியது. பிடிச்ச புடியில செத்து போச்சுன்னு வைங்க, நம்ம பிஸ்மில்லா சொல்லியாச்சு, முன்னாடி சொல்லியாச்சு, அது சும்மா சாப்பிடலாம். நாய் போய் பிடிச்சிட்டு வந்து, ஆனா எப்ப சாப்பிடலாம், அது கடிச்சு கொதறிட்டு வந்தா சாப்பிடக்கூடாது. அது ஒழுங்கா நம்ம வேட்டைக்கான பிடிச்சிட்டு முழுசா தான் கொண்டு வருது, அந்த அதிர்ச்சியில செத்து போயிருக்குது. கடிச்சு அந்த ரத்தம் வந்து அப்படி சாவடிச்சிருந்தால் அது தனக்கு சாப்பிட்டுருக்குன்னு வந்துடும், நமக்கு பிடிச்சிட்டு வரல. அது பக்குவமா கொண்டாந்து உள்ள தரும்போது கூட அந்த முயலை வந்து செத்து போயிருக்குன்னு சொன்னா நீங்க என்ன செய்ய வேண்டியது இல்ல, இன்னொரு காருக்கு வேண்டியதோ இன்னொருக்கு அதுக்கு தக்பீர் சொல்ல வேண்டியதோ இல்ல. இந்த நாயை அனுப்பி பிஸ்மில்லா சொன்னோம்ல, அதான் கத்தின்னு வச்சுக்கிற வேண்டியதான், அது போய் ஒழுங்கு அறுத்துருச்சுன்னு வச்சுக்கிறங்க. இது வேட்டைக்காக வேண்டி இந்த மார்க்கம் அப்படி சொல்லுது. அவர் அது சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஒரு நாயை அனுப்புறேன் வேட்டை நாயை, அது போய் பிராணியை பிடிக்குது, பிடிச்ச உடனே செத்து போயிருச்சு, பிடிச்சோன்னே செத்து போச்சு, உசுரோடு அந்த கேள்வி வராது. ஆனால் பக்கத்தில் இன்னொரு நாய் நிற்குது. ஒழுங்கு அவர் சொல்கிறாரு, நாயை அனுப்புகிறேன், முயலை பிடிச்சி நிற்குது, தேடிக்கு நாய்க்கு பின்னாடியே போனால் அவங்களுக்குள்ள முயல் கிடைக்குது. இன்னும் ஒரு நாய், நான் அனுப்புன நாய் ஒன்று நிற்குது, இன்னொரு நாய் பக்கத்தில் நிற்குது. இப்போ நான் என்ன செய்யணும்னு அவர் கேட்குறாரு. அப்போ ரசூல் என்ன பண்ணுறாங்க, ஓ நாய்க்கு தானே நீ பிஸ்மில்லா சொன்னேன், ஒரு அந்த நாய் கூட பிடிச்சிருக்கலாம்ல, அதை இந்த ஓனாய் தான் அதை பிடிச்சுன்னு உனக்கு தெரியுமா, சாப்பிடாதங்கிறாங்க. நீ சொன்னது ஓனாய் அனுப்பும்போது நீ பிஸ்மில்லா சொன்ன, ஓனாய் தான் பிடிச்சிருந்து அந்த நாய் மட்டும் இருந்தா ஓனாயின்னு வச்சுக்க, இன்னொரு நாய் இருந்துச்சுன்னா அது கூட அந்த அந்த முயலை கடிச்சிருக்கலாம்ல. அப்ப என்ன சொல்றாங்க, அழகா கேட்கிறாரு, உருசில் கல்வி, என் நாயை அனுப்புறேன், ஒவ்வொரு சம்மி, நான் அதுக்கு பிஸ்மில்லா சொல்லி என்ன செய்யறேன், அனுப்புறேன், அனுப்பினோன்னு அஜிதுமாக செய்து கல்பன் ஆகிறேன், வேட்டையாடப்பட்ட அந்த பிராணிக்கு பக்கத்துல இன்னொரு நாயை நான் பாக்குறேன். அப்ப லம்மு சம்மி அழகி, அதுக்கு நான் பிஸ்மில்லா சொல்லல, அப்ப நான் என்ன செய்யறது, உலா அதிரி ஐயுகமா ஆகத, ரெண்டுல எது வேட்டையாடுதுன்னு எனக்கு தெரியவும் இல்லை, வேற காரணம் உங்களுக்கு தெரிஞ்சா பரவாயில்ல, ரெண்டு நாய் நிக்குது கன்ஃபார்மா தெரியும், நம்ம பார்த்துக்கிட்டே நிக்கிறோம், நம்ம நாய் தான் பிடிச்சிச்சு வாயில இருந்து பார்த்தோம் அப்படின்னு தெரிஞ்சா ரெண்டு நாய் நிக்கிறது கவலைப்பட தேவையில்லை, அது பேசிக் இல்லாத சந்தேகம். கன்ஃபார்மா தெரியல இது நம்ம நாய் வேட்டையாடுச்சா இன்னொரு நாய் வேட்டையாட தெரியல, நான் என்ன செய்யறதுன்னு உடனே லாத்தா குல், அதை சாப்பிடாத, நீ பிஸ்மில்லா சொல்லி வேட்டை முறைப்படி செஞ்சு இருந்தாலும் நீ அந்த நாய அந்த முயல் என்ன செய்யக்கூடாது, முயல அந்த பிராணியவோ சாப்பிடாத, ஏன்னா இன்னமா சம்மைத்தாளா கல்விக்க, நீ அனுப்புன நாய்க்கு தான் நீ பிஸ்மில்லா சொன்னியே தவிர உளம் து சம்மி அல்லாஹ், மற்ற நாய்க்கு என்ன செய்யல, நீ பிஸ்மில்லா சொல்லலப்பா. இது புகாரியில 2054 ஹதீஸா இருக்கிறது. இப்ப என்ன செய்யறாங்க, சந்தேகத்துக்கு இடமானதுன்னு வரும்போது ரசூல்லா கொடுக்குற ஃபத்வா என்ன, பால் கொடுத்ததுல சந்தேகம் வருது பிரிஞ்சிரு, ஓனாய அந்த நாயான சந்தேகம் வருது வேண விட்டுரு. இதுதான் இதுதான் முஸ்லிம்கள் தீனை கடைப்பிடிக்க வேண்டிய சரியான முறை. என்ன டவுட் வருதா அதோட விட்டுற வேண்டியதான். இந்த மாதிரி நடந்து கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள்.